ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய் சேதுபதி மற்றும் டாப்ஸி நடித்த அனபல் சேதுபதி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, டாப்ஸி, ராதிகா சரத்குமார், யோகி பாபு, பிக் பாஸ் மதுமிதா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் தீபக் சுந்தர் ராஜன். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு மியூசிக் டைரக்டர் கிருஷ்ணா கிஷோர். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் அண்டு காமெடி மூவின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஹாரர் அண்டு காமெடி ரெண்டுமே இல்லைங்க. அண்ட் காமெடி பார்த்திங்கன்னா யோகி பாபு சொல்லலாம், ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு இந்த படத்தில். பட்டு அந்தளவுக்கு இன்னும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை அவரோட காமெடியும். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த படத்தில் வர சாங்ஸ் சொல்லலாம். இந்த படத்தில் எல்லாமே எல்லா சாங்குமே வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அண்டு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த படத்தில். எஸ்பெஷலி அந்த கோஸ்ட் பார்ட்டி சாங் வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் ஆட் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த படத்தில் மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா, செகண்ட் ஹாஃபில் தான் ஹீரோ என்ட்ரியே கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம்னே சொல்லலாம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அவரோட கெட்டப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்டு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா போட்டிருக்காரு மியூசிக் டைரக்டர். விஜய் சேதுபதி ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு ரொம்பவே. ஸோ இந்த படத்தில் டாப்ஸி அண்ட் விஜய் சேதுபதி காம்பினேஷன் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக வந்திருக்கு இந்த படத்தில். ஸோ அந்த சீன்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் மற்றபடி காமெடிஸ் அந்த ஹாரர்ஸ் ஸோ அந்த படத்தில் எதுவுமே இல்லைங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் கூட சொல்ல முடியாது இந்த மூவி. அந்த அளவுக்கு கான்செப்டும் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படமும் இல்லை இந்த படத்தில். ஸோ இது ரொம்பவே ஒரு ஏமாற்றமான மூவி தான் ரசிகர்களுக்கு. இந்த படம் ஓவராலாக மூவி ரேட்டிங் சொல்லணும்னா 10 out of 4 தான் நான் சொல்லுவேன். விஜய் சேதுபதி நடித்து வெளிவந்த படம் 3 படமே பெருசாக ஹிட் கொடுக்கல ரசிகர் மத்தியில். ஹியர்ஆஃப்டர் வர படங்கள் கண்டிப்பாக அவர் யோசித்து தான் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். பிகாஸ் கண்டினியூஸாக 3 படமே அவருக்கு பெருசாக ஹிட் கொடுக்கலன்னு நமக்கே தெரியுது. என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.